இந்த வீடியோ எதை பற்றினா, யூஎஸில் நான் ஒருத்தி இருக்கிறேன், அக்கா மாலா என் பேர், என்னை வறுத்து எடுங்க வறுத்து எடுங்கன்னு சொல்லி முட்டினே இருக்கிறாங்க. சரி, அந்த அக்காவை தான் இன்றைக்கி வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. குற்றச்சாட்டா எடுத்துக்கிறாங்க. இது வந்து இவர் கொடுக்கறதுனா இவர் நம்ம உடனே ஏசு வரப்போறாரா, எல்லாத்தையும் வித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்படிதான் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் வித்துருங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. வீடு கட்டாதீங்கன்னு சொல்லவே இல்லை. பொண்ணு கட்டுங்கன்னு சொல்ல, பொண்ணை கட்டாம விடாதீங்கன்னு வந்துருங்கன்னு சொல்லல. நீங்க பண்றதை பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா ஏசு சொல்லிட்டாரே, நோபாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்தது போல அவங்க சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க, எழுந்துப்பாங்க, விளையாட எழுந்திருப்பார்கள், திருமணம் பெண் கொடுப்பார்கள், பெண் எடுப்பார்கள்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் இருக்கும். நாங்க சொன்னா நிறுத்த போக மாட்டாங்க. நாங்க சொல்லவும் போறது இல்ல. போய் சொல்லாத பாட்டி, நீங்களே நிறுத்த போறது இல்ல. அதான் மேட்ரு. இப்போ நோவாவின் காலத்தில் அந்த வசனத்தை படிப்புமா? மத்தேயு 24:38. எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பிழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படியே உட்காரவும் எழுந்திருக்கவும் விளையாடவும் செய்தார்கள். நோவா விளையாடினாரா? நோவா தனக்குன்னு வேற ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாரா? நோவா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக ஏதாவது சேஃப்டி பண்ணணும்னு பிழையை விட்டு வெளியில் ஏதாவது செஞ்சாரா? ஏன் நோவா நம்பினார். இப்போ இந்த வசனத்தை கோட் பண்ணி நீங்க எதுவும் செய்ய வேணாம், நீங்க எப்படி வேணா வாழுங்கன்னு சொல்லலாமா? நீங்க ஆண்டவர் வராருன்னு நம்புனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக நில்லுங்கன்னு சொல்லணும். நம்பாதவங்க எது வேணா பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லணும். இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, நம்புற நீங்களே அதை செய்ய மாட்டீங்க. ஜான்பால் நிச்சயமா செய்ய மாட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன் பாட்டி, உங்களுக்கு உண்மையிலே அந்த நம்பிக்கை இருந்தால் செப்டம்பர் 11 or 17, அப்போ உங்களுக்கு 17 வரைக்கும் டவுட்டு, 11 கூட விட்டுருங்க, 16ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நில்லுங்களா? ஆண்டவர் வந்து அப்படியே கூட்டு போகிறதானு போகிறாரு? மாட்டீங்க. நல்லா நோட் பண்ணுங்க. ஜனங்கள் பூசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், சரியா? நோவாவும் நோவாவின் குடும்பத்தாரும் பூசித்தும் குடித்தும் பெண் கொண்டும், புரியுதா? நீங்களே அந்த ஜனங்கள் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க, நோவா லிஸ்ட்ல இல்லை. அதே மாதிரி ஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பிலீவ் பண்ணுறீங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வெளியே நிறைய மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பக்கம் வைக்கலாம். பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே, அதாவது நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களே இருப்பாங்களே சுற்றி, நீங்களே சொன்னீங்க நிறைய நியூ கவனன்ட் சர்ச் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேசும்போது அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா? நீங்களும் சொல்லும்போது அவரும் அவர் குடும்பமும் அங்கதான் நின்றுட்டு இருந்தது. கர்த்தராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னா, வீட்டாரும் விசுவாசாக ரட்சிக்கப்படுவாங்க. இல்லை இல்லை, புரியுதா? வேதத்தில் எங்கேயுமே நான் விசுவாசா அப்படியே என் சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, என் குடும்பம், அக்கா தங்கச்சி, என் அக்கா ஹஸ்பண்டு அப்படியே எல்லாரும் அப்படியே ரட்சிக்கப்படுவாங்கலாம் இல்லை. லோத்து கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. லோத்து விசுவாசார்னா எல்லாரும் வரல, அவங்க மனைவி பின்னாடி பார்த்தா முடிஞ்சிச்சு, உப்பு தூண் தான், புரியுதா? ஸோ நீங்கள் பழைய உடன்படிக்கையில் உள்ள நிழலான காரியத்தை பார்த்தாலும் சரி, புதிய உடன்படிக்கையில் உள்ள நிஜமான காரியத்தை பார்த்தாலும் சரி, இதுதான் சத்தியம். இதுக்கு புதிய உடன்படிக்கையிலேருந்து வசனம் சொல்லிட்டா, அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அடுத்த வசனம் படிக்கணும். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே சொன்னாங்க, எல்லாருமே விசுவாசா, எல்லாருமே ரட்சிக்கப்படலாம். விசுவாசிகள்லாம் ரட்சிப்பு இல்ல. அம்மா நீ போற போறன்னு சொல்றியா? உன் பேரன் பேத்தில விட்டு போறது பத்தி பரவாயில்லையா? அம்மா என் பொண்ணு என்கிட்ட கேக்குறான், நான் சொன்னேன் அவங்களை விட்டு போறேன்னு யார் சொன்னா? நீ எல்லாம் சேர்ந்தா வர போற அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால பெரிய பிளான் எல்லாம் போடாதீங்க, பெரிய சொத்து எல்லாம் வாங்கிடாதீங்க, பெரிய நகை எல்லாம் போய் வாங்கிடாதீங்கன்னு சொன்னேன். ஆமா, பெருசு பெருசா வாங்கிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்க. அம்மா, அந்நாட்களில்
உம்முடைய நாமத்தில் நாங்கள் இதை செய்தோமே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் அதை செய்தோமே, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே அப்படின்னு சொல்லும்போது, சி அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாராம். அவங்களாம் விசுவாசிக்காதவங்களா? சொல்லு பாட்டி. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. லூக்கா 17:34, அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். யாருமா ஒரே படுக்கையில் இருக்காங்களாம்? ஒருத்தன் போயிடுவானா ஒருத்தன் வரமாட்டானா? அவங்களாம் குடும்பமாக இல்லை. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இந்த வீட்டுக்காரன் ரெண்டு பேரும் ஒரே படுக்கையில் படுத்துட்டு இருந்தாங்களா? வயலில் வேலை செய்யும் போது ஒருத்தவங்க போயிடுவாங்க ஒருத்தவங்க இங்கே இருந்துருவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது பைபிளில். சும்மா குருட்டாம் போகல எதையோ பேசிட்டு போகக்கூடாது. இந்த நாள்ல 11 இல்ல 17 கண்டிப்பா நம்ம போவோம்ன்றத நீங்க உறுதி. கண்டிப்பா நான் போய்டுவேன்ன்றதால தான் நீங்க சொன்னீங்க. நம்ம இல்ல அப்படினா நம்ம அதுக்கு அடுத்து நம்ம இன்டர்வியூ இருக்குமா? நம்ம நீங்க அதுக்கு ஒபினியன் கொடுப்பீங்களான்னு கேக்குறேன். நிச்சயமாக. ஆனா நான் இருக்க மாட்டேன் போ, நீங்க எப்படி என்கிட்ட அந்த டீடைல் கூட கேக்கலாம். ஆனா ஈடன் டிவி நான் வந்து சொல்லட்டா? நீங்க வந்து ஒரு கான்செப்ட், ஒரு தீம் சொல்றீங்க. என்னன்னா நாங்க எதையுமே எம்ஃபசைஸ் பண்ணல. அவங்கள்ட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்கிறவங்களோட பிலீஃப் அப்படியே நாங்கள் ராவாக எடுத்து போடுறோம். அதை அவங்க ஏற்றுக்கிறவங்க மக்கள் எதை நல்லது எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களை அறிந்தோ அறியாமலோ இன்டைரக்டாக நீங்கள் ரொம்ப மோசமாக தவறான உபதேசங்களை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கீங்க. வந்து இருக்கவே மாட்டீங்க பிரதர், அவங்களுக்கு பதிலாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஓ, ஈடன் டிவி வேறு இருக்க மாட்டாரா? அதையும் இந்த பாட்டியை டிசைட் பண்ணிச்சா? பாட்டி, ஜீவ புஸ்தகம் உங்கள் கையில் தான் இருக்கோ. நீங்கள் ஏசு கிறிஸ்து சொந்த ரசிகராக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா? அவர் உங்களை வாதையினுடைய பாதையில் நடத்தாம உங்களை பத்திரமா கொண்டு சேர்ப்பாரு, பத்திரமா வச்சிருப்பாரு தன்னோட பிள்ளைகளை அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா ஆமா. இந்த ரெண்டு தான் தேவை பிரதர். அவர் உங்களை பாவத்துல இருந்து மீட்டாரு. இனி நடக்க போடு கொடிய காலங்கள் வருது இல்ல, அந்த கொடிய காலங்கள்ல இருந்து உங்களை தப்பிக்க வைக்க போறாரு நினைச்சாப்போ நீங்க இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட யார் இன்டர்வியூ பண்ண சொல்லுவாங்க? இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரே தவிர, பாடுகளே இல்லாமல் உன்னை அப்படியே அல்லைக்கா தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்ல. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். உங்களுக்கும் அந்த ஜான்பாலுக்கும் துன்பம்லாம் வராது. ஈடன் டிவி கூட பெருசாக வர மாதிரி தெரில இந்த அவர் போகிற போக்கை பார்த்தா. புரியுதா? தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருந்தால் துன்பப்படுவார்கள், இல்லாதவங்க உங்களை மாதிரி ஜாலியாக தெரிவாங்க. நாங்கள் அவ்வளோ போல்டானவங்க. மற்றவன் எங்களை வந்து என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. எங்க ஏசப்பா சொன்னாரா அவர் வந்து என்ன கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு, கண்டிப்பா கூப்பிட்டு போவாரு. நான் சொல்ற பாருங்க, நான் தான் தைரியசாலி. இப்ப இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்களே, நாங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம். இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராருங்க, இன்னைக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இத்தனாம் தேதினு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனா எப்ப வேணா வருவேனா? நீங்க டெய்லி கரிக்குலம் பண்ணி வச்சு வெயிட் பண்ணுவீங்களா? அவர் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லணும், லஞ்சுக்கு வராரா டின்னருக்கு வராருன்னா சொல்லணும். அந்த மாதிரி எங்ககிட்ட கடவுள் சொல்றாரு, இதை போய் பாரு, இதை கால்குலேட் பண்ணி, இதை மீனிங்க பாரு, இதனுடைய அர்த்தத்தை பாரு, அதோட இப்ப நடக்கக்கூடிய காரியங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பாரு. பாட்டிமா, ஆண்டவர் ரெண்டாம் வருகையில கெஸ்டா வரல, மணவாளனா வராரு, மணவாட்டிய கூப்பிட்டு போறாரு, சரியா? ஆனா எப்படி வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? திருடனை போல வருவேன். கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கறி குழம்புலாம் வேணும், எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் வரேன். லஞ்செலாம் எதுவும் ரெடி பண்ணிடாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு சும்மா போயிடுறேன். லஞ்செலாம் ரெடி பண்ணிடாதீங்க, ரெடி பண்ணிடாதீங்க, லஞ்செலாம் ரெடி பண்ணிடாதீங்க. அப்படியா பாட்டிமா? ஆண்டவர் வரப்போகிறார், ரெடியாக இருந்த கன்னிகைகள் போகிறாங்க, ரெடி இல்லாதவங்க கைவிடப்பட போகிறாங்க. புரியுதா? இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் மணவாளன் யாருன்னே தெரியாமல் கற்பனையில் ஏதோ ஒரு மணவாளனோட தொடர்பில் இருந்துட்டு, அந்த மணவாளன் ஏதோ 11/17 தான் வரப்போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு, ஊரில் இருக்கிற எல்லாரும் முட்டா பையன் நினச்சிக்கிட்டு கதையாக விட்டு தெரியக்கூடாது. புரியுதா? ஜான்பாலுக்கு சரியான பாயசத்தை 18ஆம் தேதி ரெடி பண்ணுறேன். பாய்.